இழுத்து வாங்க போறோம் பாரு. யோ, ரொம்ப தான் அழட்டிக்கிற, சும்மா தானே பார்த்தேன். உனக்கு என்ன என்ன திமுறா? உனக்கு தான் திமுறு, நீ என்ன ஓனரா? வாட்ச்மேன் தானே? அம்மா பெரிய இளவரசி போட்டேண்ணா. யோ யோ யோ, இங்க என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு டெய்லி கடைக்கு வர்றா, ஆனா எதுவுமே வாங்க மாட்டா. இவளால மத்த கஸ்டமருக்கு இடைஞ்சல் சார். யோ பிரியா, நான் பேசிக்கிறேன். ஏமா, உனக்கு என்னமா வேணும் சார்? இந்த ட்ரெஸ் வாங்க போறீங்களா? இது 7000 ரூபாம்மா. 7 ரூபாவா? சரி சார். ட்ரெஸ் வாங்குற மூஞ்ச பாரு போட்டண்ணா. எனக்கு வீட்டில் இருக்கிற கோவத்தெல்லாம் கஸ்டமர்கிட்ட கட்டிட்டு இருக்கிற. உன்னை எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிறேன். நீ ஒழுங்கா சம்பளத்தை கொடுத்தா நான் ஏன் கடுகடுன்னு இருக்கேன்? நான் ஒழுங்கா சம்பளம் கொடுக்குற மாதிரி இருந்தால் உன்னை ஏன்டா வேலைக்கு வச்சுக்கிறேன்? ஏய் துரசி, என்ன பண்ற? ஏய் என்னடா, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அட லூசே, பிளேட்ல ஊத்தாம தரையில ஊத்துற சாம்பார். ஐயோ, லவ் பண்றவங்க தான் இப்படி தான் பிகை பண்ணுவாங்க. நீ யாரு லவ் பண்றியா? சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பசார்ல சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் பார்த்தேன்டா. ஐயோ, இவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? அதை பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்டயே இல்லை. அந்த ட்ரெஸ்ஸை எப்படி நாச்சும் வாங்கணும்டா. சரி விடு, நீ சின்ன பையன், உனக்கு என்னத்தா சிண்ட்ரெல்லா பற்றி தெரியும்? எனக்கு சிண்ட்ரெல்லாவை பற்றி ஒரு நிமிஷம் இரு. இந்த கவுனரானே நீ பார்த்த? இதுதான்டா, இதேதான். உனக்கு முன்னாடி எனக்கு சிண்ட்ரெல்லா பற்றி நிறைய தெரியும். ஒரு நிமிஷம் இரு, உனக்காக இன்னொன்று காட்டுறேன். இங்கே பார்த்த அழகா சிரி. இதுக்கு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் செய் சிரி. என்னடா செய்யற? சைலன்ஸ் ப்ளீஸ். இங்கே பார். சூப்பர்டா. நான் பையன், நீ பொண்ணு. டிஸ்டன்ஸ் ப்ளீஸ். சாரிடா சாரிடா. எப்படியாச்சும் இந்த ட்ரெஸ் நான் வாங்கணும்டா. எப்படி வாங்குவ? உன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? இல்ல, ஆனா சூப்பர் ஐடியாடா. என்ன சோகமா உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. மார்க்கெட்டில் அந்த சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ஸை பார்த்தேன்ல, சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் காசே செட் ஆகலடா. அதுக்கா இவ்வளோ கவலைப்படுற? உனக்கு சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் மாதிரி வேணுமா, இல்லை சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ஸே வேணுமா? சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் தான் வேணும். அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்ன வழிடா? அண்ணா, நம்ம குருஜி தான். ஒரு பாட்டில் விஸ்கி, ஒரு பாட்டில் பிராண்டி, உன்னாக்க அடிச்சா எடுப்பேன்டா பாந்தி. முதல்ல நான் செடியா இருப்பே, அப்புறமா குப்புற கேடப்பே. குருஜி, வாவ், ஆள பார்த்தா செம்ம கிளாமரா இருக்கா, ஆனா வாய்ஸ் கலக்கு போது ராமர் மாதிரி இருக்கு. இந்த வர்றேன். எஸ் பேபே. குரு, நான் தான் கூப்பிட்டேன். வெச பூச்சி நீயா? ஏதா இருந்தா உள்ள வந்து பேசு, அவங்களையும் கூட்டுவா. கூட்டுவாடா. எப்படி இருக்கா இப்படி? நீ போ அப்படி. குரு நல்லா பாருங்க. பாக்குற அளவுக்கு அப்படி ஒண்ணும் இல்லையடா. என்னடா குருக்காக பொண்ணு பாத்திருக்கியா? ஐயோ குரு, துளசி என் ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுல வேலை செய்யறா, கொஞ்சம் லூசு. ஓ ஃப்ரெண்ட்னா அப்படிதான் இருப்பா. குரு ஒரு சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் மேல ஆசைப்பட்டுட்டா. ஓ இஸ் இட்? வேலை ரொம்ப அதிகமா சொல்லிட்டாங்க, அதனால கவலையா இருக்கா. நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்பட்டு? நான் பக்கத்துல சிண்ட்ரெல்லா எக்க மோறா? நான் எவ்வளவு பெரிய டிசைனர், லுக் அட் சி. ஜாக்கி ஜானுக்கு ஜான் அளவு ட்ரெஸ் நான் தான் தச்சு கொடுத்தேன். லுக் அட் சி. ஏஞ்சலினா ஜோலி, ரோபோன்னு அவளுக்கு அவ்வளோ ஜாலி. இங்கே பார் தீபிகா படுக்கோனே, கோனையா இருந்த ட்ரெஸ்ஸை நேராக்கினதே நான் தான். அங்கே பார் ஐஸ்வர்யா ராய், அவளுக்கு நான் தான் டாய் பாய். யார் அந்த முள்ள பண்றீ? எது டே,
அது முள்ள மட்டும் இல்லடா, பிரியங்கா சோப்ரா டெய்லி எங்க கூட உட்காந்து சாப்பிடுறா. அவ்வளவு பெரிய டிசைனர் தம்மா துண்டு சென்ட்ரலா அதை தைக்க மாட்டேனா? அதான் குஜி கிட்ட கூட்டிட்டு வந்தேன். பாத்து எல்லாரும் பண்ணிவிடுங்க குஜி. பாத்து நல்லா பண்ணிட வேண்டியதான். அமௌண்ட் எவ்வளவு இருக்க? 500 ரூபாய் சொல்லமா. என்ன பேசுறோம் பேசுறோம்? 200 ரூபாய் சொல்லு. துளசி பாவம் ஆசைப்பட்டா 700 வாங்கிக்கோங்க. 700 ரூபாயா? என் கடையில ஹையஸ்ட் பீஸே 350 ரூபாய் தான். இவள் நாள் பழகிறதுக்கு இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு வேலையை பார்த்துருக்கேன். எப்படி இந்த பார்ட்டி அமைக்கிற வேண்டியதான்? இப்போ என்ன உங்களுக்கு? 1000 ரூபாய் தரேன், தைச்சு கொடுங்க. 1000 ரூபாயா? ஏ துளசி, வெள்ளக்கமா தடுத்து வாசி. நான் தப்பேம்மா, நல்லா தப்பேம்மா, கீழேருந்து மேலே வரையும் தப்பேம்மா. ட்ரெஸ்ஸை சொன்னம்மா. அதை விடுடா, இவ்வளோ பேருக்கு ட்ரெஸ்ஸை தைச்சிருக்காரு, சூப்பராக தைச்சு கொடுப்பாரு. அளவு எடுத்துக்கோங்க. கண்ணாலே ஸ்கேன் பண்ணிவாரு. என்ன ஒரு ரோபோ வாச்சே. ஏ பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். பின்னடங்க, எவ்வளவு அழகான பொண்ணு, ட்ரெஸ் அழகா தைக்கவன. அதுக்காகத்தான் இன்ச் பை இன்ச் அளவு எடுத்து தைச்சாதான் ட்ரெஸ் டக்கரா இருக்கும். அப்ப எடு குரு. எப்படி எடுக்கணும் பாரு அண்ணே. கை காட்டுமா, சும்மா தூக்கி மேல வைமா, தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆ வீண மாதிரி இருக்கு, தெரிஞ்சா வாசிருக்கலாம். 47. ஆ என்னம்மா எல்லாம் சுருங்கி போச்சு, ஃபுல் டைட்டா? 35. அப்பா என்ன கழுத்து. 27. தூக்கி காட்டுமா? எதுக்கு? ஆ காலை தூக்கி காட்டுமா, மேலே எடுத்துடல. அப்பா வாழைத்தட்ட வாஷிங் மிஷினில் விட்ட மாதிரியே இருக்கு. பழைய சோறு தான் பிணைஞ்சு அடிக்கலாம். கலரு விரலுக்கு எதுக்கு அளவு எடுக்கிறீங்க? என்னம்மா இப்படி கேட்குற? அப்புறம் மட்டும் ஃபிட்டாக இருந்தால் போதுமா? பாட்டை நல்லா இருக்க வேணாமா? அதுக்கு தான் இன்ச் பை இன்ச் அளவு தைக்கிறேன். சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு மூட்டு பேச மாறுமா? தூக்கி காட்டுமா. ஐயோ என்ன காலு தடவிட்டே இருக்கலாம் போட்டுருக்கு. அடுத்து தொடங்கி போவோம். இன்னொரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு உனக்கே புரியும்டா. நீ போட அவங்க செஞ்சு அனுப்புறேன். இல்ல டிரெஸ் தச்சு செஞ்சு அனுப்புறேன்னு சொன்னேன், அவங்களே ஒத்துக்கிட்டாங்கடா. கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம், கெடுத்துட்டானு களவாணி பய விசப்பூச்சி. இரு அவனை பிதிக்கிறேன், நாளைக்கு வருவில்ல போட்டுற வேண்டியதான் அமௌண்ட்டை.